நமசிவாய, ஓம் நமசிவாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சிவ பெருமானுடைய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம்கார்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவ பெருமானுடைய தொழில் என்னவோ அழித்தல் தொழில் என்று தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் சிவபெருமானவர் உலகத்துக்கே ஒரு தந்தை போன்று ஆனவர். அதனால தான் உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த ஆழகால விஷயத்தை தன்னுடைய கழுத்தில் தாங்கி இந்த உலகத்தையே காப்பாற்றிய பெருமை சிவபெருமானுக்கே உரியது. அவர் ஒரு அற்புதமான இரக்கம் குணம் கொண்ட ஒரு கடவுள். அவரிடம் வேண்டுவது அத்தனையுமே நடக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. என்னதான் ஒரு ஒரு தொழிலுக்கும் ஒரு ஒரு தெய்வம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம மகாதேவர்கிட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேண்டுறீங்களோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய சக்தி மகாதேவருக்கு உண்டு. அப்படி ஒரு மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை முற்றிலும் அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவ மந்திரம் நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஏற்படுற அந்த தீப்பிளம்பு போல ஹீட் ஏற்பட்டு உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து தரித்திரமும் எரிந்து சாம்பலாகி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இதற்கு நீங்கள் என்ன பண்ணுன்றா, வார வாரம் திங்கள் கிழமை குளிச்சு முழுகிட்டு அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போக முடிஞ்சால் போங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நீங்கள் குளிச்சுட்டு இந்தமாரி பூஜை பண்ணலாம். முக்கியமாக பிரதோஷம் மாத சிவராத்திரி அதுபோல் சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் வந்ததுன்னா அன்னைக்கு இந்த மந்திரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் ருத்ராய ரோக நாஷாய அகச்சே சக் ரம் ஓம் நமக. இந்த மந்திரம் தான். இதை திங்கக்கிழமை திங்கள் மலைக்கு காலில் குளிச்சு முழுகிட்டு சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலைகளை கொண்டு 108 வில்வ இலைகள் இருக்கணும். அதாவது தனித்தனி வில்வ இலைகள் இல்லாமல் 3 ஜாயிண்டாக இருக்கிற மாரி 108 வில்வ இலைகள் கொண்டுங்க. அதை கொண்டு ஒரு ஒரு டைமும் மந்திரம் சொல்கிறப்ப சிவபெருமான் திருவுருவப்படம் வீட்டில் இருந்தால் அந்த திருவுருவப்படத்துக்கு மேலே அர்ச்சனை செய்யுங்க. மன ஒருநிலையோடு மன பக்தியோடு மனம் முழுவதும் சிவனையே எண்ணிக்கொண்டு பண்ணுங்கள். ஏதோ கடமைக்கு சொல்கிறேன்ட்டு சொல்லாதீங்க. சிவபெருமான உங்களை அப்பாவாக நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இவ்வாறு நீங்கள் ஒரு ஒரு வாரமும் சொல்லிட்டு வாங்க. அக்யூரட்டாக சொல்கிறேன், ஒரு 10 வாரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திரம் முற்றிலும் ஒழிந்துவிடும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இது 100% உறுதி உறுதி உறுதி. இது ஒரு அற்புதமான கை கண்ட மந்திர முறை. இது நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திர முறை. இதை எல்லாருமே பயன்படுத்துங்க. இந்த மந்திரத்திற்கு சாப நிவர்த்தி உடல் சாப நிவர்த்தி அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. சிறியவர் முதல் குழந்தைகள் பெரியவங்க பெண்கள்னு எல்லாருமே சொல்லலாம். ஆனால் பெண்கள் சொல்லும் பட்சத்தில் அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த 3 நாட்கள் அப்படி வந்துருச்சுன்னா அந்த நாள் மட்டும் சொல்ல வேணாம். அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாயா.